ஆனால் ட்ரக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி ஆதாரம் இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணீங்கன்னா சொல்லி சொல்கிறாங்களே. யார் வேணாலும் சொல்லிடலாம் ப்ரோ, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, எல்லாமே இது இருக்கு அப்படின்னு பப்ளிஷ் பண்ணிடலாம். நான் ஒன்று அவ்வளோ லவ் பண்ணேன், நீ என்ன அசிங்கப்படுத்திட்ட, இதுக்கப்புறமும் வந்து நம்ம ஒன்று சேருவோமா இல்லையான்னு வந்து யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. ஆனால் அது தப்பு இல்லைங்களா அப்படி செருப்பால் அடிக்கிறது? அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் தானே லவ் பண்ணீங்க, உங்களை நம்பி தானே அந்த பொண்ணு வந்துச்சு? நான் வந்து அவளை நான் விட்டு தரமாட்டேன் ப்ரோ, யார்கிட்டயுமே விட்டு தந்ததோ கிடையாது. அன்னைக்கு ப்ராப்ளம் ஆகும்போது அந்த ஸ்பாட்டில் நான் இல்லை அங்கே. நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன தான் பண்ணாலுமே எனக்கு உன் மேலே கோவம் வாங்கியோ எதுவுமே வராது, நான் வெயிட் பண்ணுறேன், நீ வா. வணக்கம் நண்பன் பீசலா, எப்படி இருக்கீங்க நண்பா? நம்ம கூட வந்து ஃபேமஸான ட்ரெண்டிங்கான கப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அதில் நம்ம டோரா இருக்காங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பார்த்து. ஆமாம் ஆமாம், நம்ம லாஸ்ட்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஆமாம், இப்போ தான் பார்க்குறோம். சரி, என்னாச்சு, என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தீங்க. டோரா புஜ்ஜி அப்படின்னாலே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தீங்க, ஏன் என்னாச்சு? அது சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது அவங்க வந்து தேவையில்லாமல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உன் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. தப்பு வந்து யார்தான் பண்ணாமல் இருக்கா, ஸோ நான் ட்ரக்ஸ் அந்த இன்ஜெக்ஷன்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. எப்போனா பார்ட்டி வச்சேன்னா அந்த பியர் அந்த மாதிரி தான், அது வந்து அவங்க மற்றவங்க வந்து தப்பாக சொல்லிவிட்டு இந்த மாதிரி அந்த இஷ்யூ ஆகிட்டு அவங்க அதை சொல் அதை நம்பிட்டு அவங்க அந்த மாதிரி ஓன் வாய்ஸ் போட்டாங்க. ஆனால் ட்ரக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி ஆதாரம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணீங்கன்னா சொல்லி சொல்கிறாங்களே. யார் வேணாலும் சொல்லிடலாம் ப்ரோ, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, எல்லாமே இது இருக்குது அப்படின்னு பப்ளிஷ் பண்ணிடலாம். இப்போ ப்ரூஃபே இந்த என்ன ப்ரூஃப் இருக்குது அவங்கக்கிட்ட, அதான் நான் கேட்குறேன், என்ன ப்ரூஃப் இருக்குது? அவள் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, அவள் வந்து எப்போவுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். ஆனால் இப்போது ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கே சப்போர்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டோட்டலாக என்ன இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டேன். இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸாக அவள் கூட தான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படி இப்படி போயிட்டு இந்த மாதிரி கடைசியில் இப்போ எங்கே வந்து நிற்குதுன்னா, நான் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டேன், இந்த மாதிரி இது பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படி சொல்கிற மாதிரி பண்ணிட்டேன். அப்போ பிரேக்கப் ஆகிடுச்சிங்களா உங்களுக்குள்ள? பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது ப்ரோ. இப்போ வந்து அவள் கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்கா, அந்த மாதிரி அவள் கோவம்லாம் சால்வ் ஆனோடனே பார்க்கலாம். ஆனால் 5 வருஷம் லவ், 5 வருஷம் லவ் தான் ப்ரோ. ஆனால் இப்போ வந்து இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுற அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க யூடியூப்பில் போட்டுட்டாங்க. நான் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்காதது, நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்படிலாம் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதது. கூட இருக்கவங்களே வந்து அவளுக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ, ஆக்சுவலாக அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவள் வந்து எப்படின்னா நான் இப்படி இருடி இப்படி இருடி அப்படின்னு சொல்லுவேன், அதுதான் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஓவராக சண்டை சண்டை வந்து இருந்ததுனால மற்றவங்க சொல்லி சொல்லி அப்படியே இப்போ இந்த நிலைமையில் வந்து நாங்கள் நிற்கிறோம். அப்போ யார் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கா, இந்த மாதிரி யார் சொல்லி தந்தா? அவள் சொல்லி கொடுக்கறதுனா கூட இருக்கவங்களே தான் ப்ரோ, கூட இருக்கிறாங்கல்ல எல்லாருமே, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், தேசோ நீ யார் பேச்சையே கேட்காத, கண்ணால் பார்க்குறியா அதை மட்டும் நீ நம்பு அப்படின்னு சொல். அவங்க உண்மையிலேயே நான் அந்த வீடியோ வந்து அவள் போடுவா அந்த மாதிரி, நான் வந்து போதைக்கு அடிக்ட் ஆகிட்டேன், ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டேன். நான் என்ன கேட்குறேன்னா, உனக்கு இந்த 5 வருஷமாக தெரியாத பொண்ணு தான் இப்போ தெரியறேன் நான் உனக்கு. அப்போ நீ ஆரம்பத்துலேயே நீ வந்து நல்ல டிசிஷன் எடுத்திருந்தியா, ஒரு பொண்ணை லவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இப்போ நீ வந்து எல்லாத்துக்குமே நான் தான் ப்ரொமோஷனுக்கு வாங்கி காசு ஏமாற்றிட்டேன், போதை ஊசி போட்டேன், உன்னை வச்சு யூஸ் பண்ணிக்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். உன்னை வச்சு நான் என்ன யூஸ் பண்ணேன், நான் வந்து எனக்கும் அவளை மாதிரி ஓன் வாய்ஸ் போட்டு பேசுறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகுது. நீ பண்ணுற தப்பையே நம்மளும் பண்ணக்கூடாது, நீ பேசுறியா பேசி, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஏன்னா நம்ம நான் வந்து அவளை உண்மையாக தானே லவ் பண்ணேன், அவள் லவ் வந்து என் லவ் வந்து உண்மை. அவளை வந்து திருப்பி நான் எல்லாருமுடைய கொச்சை பற்றலாம் நான் விரும்பலை. நீ என்னை பற்றி அசிங்க பற்றிட்டியா பற்று நீ தான், ஏன்னா நான் ஒன்று நான் அவ்வளோ லவ் பண்ணேன், நீ என்ன அசிங்கப்படுத்திட்ட, இதுக்கப்புறமும் வந்து நம்ம ஒன்று சேருவோமா இல்லையான்னு வந்து யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. வெளியில் வந்து கருத்து வந்து அப்படி தான் பரவிட்டுருக்கு, இவங்க வந்து பிரிஞ்சிட்டாங்க, இவங்க இதுக்கு மேலே சேர மாட்டாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேட்டி எடுக்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா ப்ரோ, இன்றைக்கி நம்ம ஃபேமிலியிலே அவ்வளோ பிரச்சனை இருக்குது, போடுறாங்க இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க சார்,
ஃபஸ்ட்டு உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்தாலே கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் சண்டை போடுவோம், நாளைக்கு ஒன்றாயிடுவோம். நாளைக்கு நாங்கள் ஒன்றாயிட்டு வீடியோ போட்டோன்னா நாளைக்கு உங்கள் மூஞ்செலாம் எங்கே திரும்பி வச்சுப்பாங்க? எல்லாருமே என்ன ஏமாத்திட்டா ஏமாத்திட்டா அப்படின்னா நான் அவளை ஏமாத்துன்னு தான் நான் கேட்குறேனே. இத்தனாலாம் நம்ம ஒன்றா இருந்தோம், லவ் பண்ணோம், எல்லாருக்குமே தெரியும், உங்கள் வீட்டுக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்கு தெரியும், அப்படி நான் அவனை ஏமாத்திருந்தேன்னா நான் உன்னை எப்படியோ ஏமாத்திட்டு போயிட்டுருப்பேனே. அப்போ சொல்கிறது இந்த பேட்டி எடுக்கிறப்பெல்லாம் நீங்கள் வந்து ஆமாம் ஊசி போட்டாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஃபேக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், எல்லாமே ஃபேக் தான். அது எல்லாமே ஃபேக் தான். அது எப்படி ப்ரோ இப்போ நார்மல் கிடையாது இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறதுலாம், உங்களுக்கே தெரியும். அது இப்போ நம்ம ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கோம், நம்மளே அந்த தப்பை பண்ணோன்னா சரி நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதாது தான், நான் எப்படி உங்ககிட்ட பேசுகிறேன்? நார்மலாக இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு அப்படி ஒரு டவுட் இருந்தால் கூட நான் வந்து என்னுடைய டெஸ்ட் எடுத்துனா கூட வந்து நான் உங்களுக்கு பப்ளிஷ் கூட நான் பண்ணுறேன், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, எனக்கு அதை பற்றி ஒரு இதுவும் கிடையாது. நீ வந்து மற்றவங்க பேச்சை கேட்காத. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்பில் வந்து எல்லாருக்குமே போடுற எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்குள்ளே இப்போ சண்டையா, அது நாங்கள் முடிச்சுப்போம். அவள் பண்ணது நானா வீடியோ போட்டு பப்ளிஷ் பண்ணிட்டான். சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து அவங்க வந்து உங்கள் அம்மாக்கிட்ட போய் கெஞ்சினதாகவும் உங்கள் அம்மா வந்து அவங்கள செருப்பால் அடித்ததாகவும் அவங்க சொன்னாங்க. ப்ரோ அதெல்லாம் இப்போ நடந்த விஷயமே கிடையாது ப்ரோ, அதெல்லாம் இப்போ நடந்ததே கிடையாது. அதெல்லாம் நடந்து ஒரு 7 மந்த் 8 மந்த் ஆகிட்டுருக்கும். அப்போ வந்து எனக்கும் அவளுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே தான் இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க மட்டும் பண்ணுறதான் சொல்ல முடியாது, இவங்களும் தான் பண்ணாங்க, அவங்களும் தான் பண்ணாங்க, அப்படியே முடிஞ்சிச்சு. அப்பயும் நான் வந்து சண்டை போட்டு இங்கே வந்துட்டேன், திருப்பி அதுக்கப்புறமா போயிட்டேன். இப்பயும் நான் அந்த மாதிரி தான் சண்டை போட்டு வந்தப்போ தான் இவங்க இந்த மாதிரி இவங்க இது வீடியோ பண்ணி இந்த மாதிரி பண்ணது. ஆனால் அது தப்பு இல்லைங்களா அப்படி செருப்பால் அடிக்கிறது? அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தானே லவ் பண்ணீங்க, உங்களை நம்பி தானே அந்த பொண்ணு வந்துச்சு? நான் வந்து அவளை நான் விட்டு தரமாட்டேன் ப்ரோ, யார்கிட்டையுமே விட்டு தந்ததோ கிடையாது. அன்றைக்கி ப்ராப்ளம் ஆகும்போது அந்த ஸ்பாட்டில் நான் இல்லைங்க, நான் அப்போயே சொன்னேன் நீ போகாத அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் லவ் பண்ண பொண்ணு தான் அப்படின்றீங்க, நான் லவ் பண்ண பொண்ணு தான் இல்லைன்னு சொல்ல. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சு, கையும் காலும் ஒரு நடக்க முடியாது. நீ வந்து எல்லாருமே கூட்டின்னு வந்து ஃபஸ்ட்டு அடித்தது நீங்கள். அதனால எங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா 9 மந்த் அவளுக்கு, அவளை அடிக்க போனதுனால தான் உன்னை வந்து அவள் செருப்பாலெலாம் அடிக்கலை, ஜஸ்ட்டு உன்னை தள்ளி தான் வச்சுட்டது தவிர அந்த மாதிரிலாம் பண்ணல. அவங்களே உன்னை கிரியேட் பண்ணுறாங்க, அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. போன கதையெல்லாம் எப்பயும் அந்த கதையெல்லாம் எதில் வந்து ஆட் பண்ணியிருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் ப்ரோ? என்னை எத்தனை சேனலில் கூப்பிட்டாங்க, நீங்கள் இன்ட்ரூவ் பண்ணுவாங்க இன்ட்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. இவங்க இந்த மாதிரி போதைக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, இது பண்ணிட்டேன். நான் என்ன கேட்குறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட இந்த மாதிரி தெளிவாக உட்கார முடியுமா? அது எப்படி யூஸ் பண்ணு? அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை ப்ரோ. அதெல்லாம் இவங்க பாட்டுன்னு பேசினே போகிறாங்க. சரி நானும் சரி சரி அவள் ஓன் வாய்ஸ் போட்டு 10 நிமிஷம் எனக்கு ஓன் வாய்ஸ் போடுறது 1 நிமிஷம் ஆகாது. நீ பண்ணுறது அப்போ நானும் பண்ணேன்னா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் ஆகுது? நம்ம இது அப்போ 10 நிமிஷம் லவ்வில் என்ன ஆகுது? ஒன்றுமே கிடையாது. நீ இப்படின்றதுக்குள்ள எல்லாமே போ வச்சிட்ட. இப்போ அது சேருமா சேராதன்னு வந்து அந்த கடவுளுக்கு தான் தெரியுமே. நாங்கள் ஒரு 5 வருஷமாக லவ் பண்ணியிருக்கோம் ப்ரோ. 5 வருஷமாக லவ் பண்ணி ஒரு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருதுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி பேசிக்கலையா? அடுத்தவங்க சொல்கிறது அவங்க நம்புறதுக்கு சின்ன பொண்ணு கிடையாதுல்ல. ஏன்னா நீங்களும் வந்து இப்போ வந்து 18 கிடையாது, நீங்களும் வந்து மேஜர் தான், அந்த பொண்ணு மேஜர் தான். அப்படி இருக்கிறப்போ எப்படி நம்ப முடியும்? ஏதாச்சும் ஒரு உண்மை இருக்கும்ல ப்ரோ. ஆக்சுவலாக என்னதுன்னா வந்து எப்படி சொல்கிறது, அவளுக்கு வந்து நம்ம ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிடணும், இது பண்ணணும் அப்படின்ட்டு சின்ன சின்ன சண்டை தான் ப்ரோ. எங்கன்னா போனால் லேட்டாக ஏன் வர, இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு சின்ன சின்ன சண்டை தான். அது வந்து இப்போ இங்கே வந்து நிற்கிது. எங்களுக்குள்ளே அவ்வளோ பெரிய சண்டைலாம் வரவும் வராது. இத்தனாலாம் கூட தான் இருந்தோம், அவ்வளோ பெரிய சண்டைலாம் வராது. நல்லா தான் இருப்போம், ஹாப்பியாக தான் இருப்போம், இது பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த கொஞ்ச நாளாக தான் சண்டை 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 நான் ஸ்டாப்பாக சண்டை வந்து நேர்ந்தது. இப்போ நமக்குன்னு ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் ப்ரோ நம்மளால் நிற்க முடியுமே. நம்மளுக்குன்னு சப்போர்ட் இப்போ யாருமே இல்லை அப்படின்னா நம்மளால் நிற்க முடியுமா? இன்னைக்கு வந்து நான் அந்த நிலைமையில நிக்கிறேன்னா அது காரணம் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நீ என்னை பத்தி வீடியோ நிறைய போடுற, நிறைய போடாமல இல்லை போட்டுதான் இருக்க. அந்த வீடியோ பார்க்கும் போதுல எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது. நீ அசல்ட்டா போடுற, இப்ப நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலியோட சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க? ரிலேட்டிவ்ஸை பத்தி உங்களுக்கே தெரியாதா? ஒண்ணு நம்ம எதிர்க்க நல்லா பேசுவாங்க, பின்னாடி போய் என்னன்னா பேசுவாங்க. ரொம்ப நம்பினேன் ப்ரோ, நம்பினேன் நான்.
நம் அவங்க இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி வந்து நான் ஒரு பொண்ணை ஏன் லவ் பண்ணேன் அப்படின்னு வச்சா, இதே நீ ஒரு பையனை லவ் பண்ணியிருந்தேன்னா கூட இந்தளவுக்கு அவங்க உன்னை பார்த்துருந்துருக்க மாட்டான், இந்தளவுக்கு உன்னை கேர் பண்ணியிருக்க மாட்டான், இந்தளவுக்கு உன்னை பார்த்துருந்துருக்க மாட்டான். இன்னமும் ப்ரொமோஷன் காசு எடுத்துகிட்டேன், இது பண்ணிட்டு அது பண்ணிட்டேன், எதுவுமே எடுத்து எனக்குன்னு இப்போ எதுவுமே கிடையாது ப்ரோ. உண்மையாக சொன்னோன்னா அது மட்டும்தான், எனக்குன்னு வந்து எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி தான் அப்படியே போயிட்டுருக்கு லைஃப். இதுக்கப்புறமும் என் லைஃப்பை நான் தான் பார்த்துக்கணும், எங்கள் ஃபேமிலியை நான் பார்க்கணும், நான் பார்த்துப்பேன் ப்ரோ இதுக்கு மேலே. அவ்வளோதான். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ, வேணுங்கிறீங்களா இல்லை வேணாங்கிறீங்களா இல்லை இது செட் ஆகாதுங்கிறீங்களா இல்லை என்ன சொல்ல வரீங்க? இல்லை ப்ரோ, எனக்கு வந்து இப்போதைக்கு நான் அந்த மைண்ட் செட்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது ப்ரோ. இதுலேருந்து நான் வெளியே வரத்துக்கே கொஞ்ச நாள் ஆகிடும். ஏன்னா இப்போ வந்து இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யூடியூப் ஆன் பண்ணலை யார் வரா அப்படின்றது. என்னால் உடனே வந்து இதுலேருந்து மொத்தமாக வெளியே வந்துட்டு திருப்பிலாம் இருக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் டைம் எடுத்து நான் ரிலாக்ஸ் ஆகணும். இப்போதைக்கு எதுவுமே ஒரு மைண்டு கிடையாது ப்ரோ, என் மைண்டு ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. நீங்க ஏதோ அந்த ப்ரமோஷன் காசுலாம் அடுத்தவங்களை ஏமாத்துறது அந்த வேலையில இது பண்ணலீங்களா? அப்படிலாம் பண்ணனா நம்ம செலிப்ரேட் ப்ரோ. இப்போ சோஷியல் மீடியால ஒரு நம்ம ஒருத்தவங்களை ஏமாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒருத்தவங்களை ஏமாத்தணும்னா என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி ஏமாத்த முடியும்? எல்லாருக்கும் நாங்கள் ப்ரமோஷன் பண்ணுவோம், அது கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர மற்றவங்களுக்காக நான் ஏமாத்துறதுல கிடையாது. இப்போ ஒரு இன்னைக்கு போறேன்னா நாளைக்கு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு டூ டேஸ் டிலே ஆகும் அவ்வளோதான். தவிர ப்ரொமோஷன் காசுலாம் வாங்கி ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் எதனால அவள் அந்த மாதிரி பேசுனா, எதனால இது மாதிரி ட்ரீட் பண்ணா, ஒன்றுமே புரியல எனக்கு. விடுங்க, அவள் பேசிட்டா பேசிட்டா, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இது எனக்கு வந்து இப்போ வந்து எதுவுமே கிடையாது ப்ரோ. என் மைண்டு ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. சேருவோமா சேர மாட்டோமான்லாம் கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு தெரியல. இப்போதைக்கு நான் எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. நான் என் ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை இருந்து நான் ரிலீஃப் ஆகணும் அவ்வளோ, அது மட்டும்தான் இப்போ என்னுடைய கான்செப்ட் எல்லாமே. சரி, இப்போது ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, நான் தெளிவாக தான் இருக்கேன், என்னை வந்து ஏதாச்சும் நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறதுனால எனக்கு ஓகே பிரச்சனை இல்லைங்கிறீங்க. அப்போ அந்த அளவுக்கு வெளிப்படையாக இருக்கீங்கன்னா உண்மை இல்லாமல் அந்த இடத்துல அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ட்ரிங்க் பண்ணுற மாதிரி ஸ்மோக் பண்ணுற மாதிரி அப்படிலாம் வீடியோ வருது இல்ல, அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? வெளியில என்ன பேசுவாங்க, தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி. எப்பவுமே வந்து மத்தவங்களுக்கோசரம் நாங்க வாழ மாட்டேன். மத்தவங்களுக்கோசரம் இவன் எப்படி பேசுவான் அவன் எப்படி பேசுவான்னு, நம்ம ஒரு கப்புள்ஸா பண்றோமா, நம்ம ஒரு கண்டென்ட். அதெல்லாம் இப்ப நான் சிகரெட் அடிக்கிற மாதிரி இருந்தா அது சும்மா லைட்டா தான், இப்ப 10 ஒரு ரீல்ஸ் அவ்வளவுதான். இந்த சிகரெட்டுக்கு ட்ரக்ஸ் இது அடிக்ட் ஆகுது. அதே மாதிரி இப்ப வந்து ட்ரிங்க்ஸ் வந்து அது வந்து நம்ம வந்து பண்றோம்னா சும்மா லைட்டா சிப் கூட பண்ண மாட்டோம், சும்மா பண்ணுற மாதிரி ஆக்ஷன் தான் தவிர அது அப்படியே எடிட்டிங். எதுவுமே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எதுக்குமே அடிக்டும் கிடையாது, எதுவுமே இதுவும் ஒரு ரீல்ஸாக அதோட வியூஸ் போகணும். இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணால் தான் நம்ம வந்து ஒருத்தவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பண்ணுவோமே தவிர மற்றபடி வந்து ட்ரக்ஸ் அடிக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. இப்போ இப்போ எடுத்துக்கோங்களேன், இப்போ மூவிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் ஆக்டர்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் நம்ம போய் சொல்ற முடியுமா இவங்க வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க, இல்லை இவங்க வந்து போதை ஊசி போறாங்க அப்படி சொல்ல முடியுமா? ஒருத்தவங்க கிட்டே எதுவுமே இல்லைன்னா நீங்க என்னென்னாலும் சொல்லினே இருப்பீங்க. நம்ம வந்து கேட்டு சரி கம்முனே இருந்தாலும் நம்ம மேலே எல்லா பள்ளியும் தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்க. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் ப்ரோ, இப்போ வந்து நம்ம ரொம்ப நம்புறவங்க தான் வந்து அவங்க சொன்னாங்க முதுகில் குத்திட்டாங்க என்ன அப்படின்ட்டு. நானா முதுல தான் குத்தினேன், நீ வந்து எல்லாரும் முடியும் என்னை குத்திட்டேன், நீ மொத்தமாக குத்திட்ட, நான் வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. கூட வந்து இப்போ எல்லாருமே ஒன்றா தான் இருக்கணும். இன்றைக்கி நான் சண்டை போட்டு வந்துட்டேன், கூட இருக்கவங்க வந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்களா இந்த மாதிரி வந்து உங்கள் லவ்வர் தான் நீ இது பண்ணு அப்படின்ட்டு. இதில் வந்து இந்த மாதிரி இன்ட்ரோ எடுத்துருக்காங்க. அவெல்லாம் யார் என்னை பற்றி பேசுறதுக்கு நான் கேட்குறேன். அவர் சொல்கிறார் என்னமோ எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்தேன், இந்த பையன் சொல்றேன் எக்ஸ்கியூஸ். ஃபர்ஸ்ட் உன் நிலைமை எப்படி இருந்த நீ ஃபர்ஸ்ட் அதை யோசிச்சுனா நீ பேசியிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண உன்ன மாதிரி, நான் ஒன்றும் இது சீட்டிங் கேஸ் கிடையாது என் மேலே, சரிங்களா ப்ரோ? நான் வந்து எந்த இதுவுமே பண்ணது கிடையாது. உங்க கதையை நீங்க பார்த்து இருந்துட்டாலே போதும், தேவையில்லாமல் நீங்க என்னோட லைஃப்ல வந்து நீங்க வந்து உன் காசை நான் சாப்பிட்டது கிடையாது. நீ வந்து எனக்கு வந்து எக்ஸ்கியூஸ் குத்து, சான்ஸ் குத்து இது பண்ண. எனக்கும் இந்த சக பிரச்சனை என்னோட முடிச்சுக்கணும், ஏன்னா அவன் ஆளு, நான் அவகிட்டே பேசுறேன்னா என்னோட முடிச்சு. இந்த மாதிரி அவங்க போதை ஊசி போட்டாங்க, மஞ்சா காமலை வந்தது அப்படி இப்படின்னு நீ பாத்தியா? நான் போட்டதை நீ பாத்தியா? மீன் விற்கிறனா உன்னோட வச்சுக்கணும். நீ தேவையில்லாமலாம் நீ பேசி நின்றீங்கன்னா
எல்லாருக்குமே பேச தெரியும் ப்ரோ. உனக்கு ஒரு பத்தாள் இருக்குன்னா எனக்கு ஒரு பத்தாள் இருக்கிறாங்க, நான் பிரச்சனை வேணாம். ஏன்னா நம்ம லவ் பண்ண பொண்ணு அவ, பிரச்சனை வேணாம். அவள் கம்முன்னு இருந்தா அவளே கம்முன்னுக்குறா. இப்ப கூட இருக்கிறவங்க தூண்டி தூண்டி விடுறாங்க அவளை. யார் இது தூண்டி விடுறா, எதனால அவங்க அப்படி கேட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ? இப்ப என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுறாங்கன்னா பிடிக்காதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க ப்ரோ? பிடிக்காதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? இவங்க என்னடா பொண்ணு பொண்ணு லவ் பண்ணி இவ்வளவு ட்ரெண்ட் ஆயிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. என்ன சொல்றேன்னா ப்ரோ, தேசா வந்து அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. அவர் தேவையில்லாம அந்த வீடியோ வந்து போடாம இருந்தாலே இன்னைக்கு நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கோம். அந்த வீடியோ போட்டு இன்னைக்கு அந்த வீடியோவால எவ்வளவு பெரிய பிரச்சனை. அவர் யோசிக்காம பண்றோம் அவளுக்கு ரொம்ப கோபம் வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாது.